ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எகோவா தமிழ் டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th Standard 7th Lesson உள்ள கட்டமைப்பு வசதிகள். கட்டமைப்பு வசதிகள் அப்படின்றது வந்து கட்டமைப்பு மேம்பாடு அப்படின்னா, நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கும் சரி சமூக வளர்ச்சிக்கும் சரி உதவக்கூடிய பல்வேறு வகையான கட்டமைப்புகளை தான் வந்து கட்டமைப்பு மேம்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கட்டமைப்பு வந்து இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க, பொருளாதார கட்டமைப்பு சமூக கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. பொருளாதார கட்டமைப்பு வந்து எதெல்லாம் உள்ளடக்கியது பொருளாதார கட்டமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஆற்றல் வளங்கள், நீர்ப்பாசனம், பணம் மற்றும் நிதி நிறுவனங்கள், இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் வந்து பொருளாதார கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இதெல்லாம் பொருளாதார கட்டமைப்பு அப்படின்னா, இதெல்லாம் பாருங்கள், போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஆற்றல் வளங்கள், இது எல்லாமே வந்து நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பொருட்கள் இதெல்லாம். அதனால தான் வந்து இதை வந்து பொருளாதார கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். சமூக கட்டமைப்பு அப்படின்றது கல்வி, பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி, சுகாதாரம், வீட்டு வசதி, பொது வசதி, இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து சமூக கட்டமைப்பு. ஒரு மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடியது எல்லாமே வந்து சமூக கட்டமைப்பு. ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை வந்து உயர்த்தக்கூடியது எல்லாமே வந்து பொருளாதார கட்டமைப்பில் சேரும். ஓகே, பொருளாதார கட்டமைப்பை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பொருளாதார கட்டமைப்பு வசதிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது, ஒரு நாட்டோட உற்பத்திக்கும் அதோட பகிர்வு வசதிக்கும் பயன்படுறது எல்லாமே பொருளாதார கட்டமைப்பு வசதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாட்டில் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கும் அதை வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணி பகிர்வு பண்ணி அதனால் நமக்கு வந்து பொருள் ஈற்றதுக்கும் வந்து பயன்படக்கூடிய வசதிகளை தான் வந்து பொருளாதார கட்டமைப்பு வசதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இருப்பு பாதை, சரக்கு வாகனங்கள், தபால் மற்றும் தொலைத்தொடர்பு நிலையங்கள், துறைமுகங்கள், கால்வாய்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், இது எல்லாமே வந்து பொருளாதார கட்டமைப்புக்கு உதவி பண்ணுது. பொருளாதார கட்டமைப்புகள் வந்து எதுக்கு உதவுது அப்படின்னா, பண்டங்கள் மற்றும் பணிகள் உற்பத்திக்கு. பண்டங்கள் அப்படிங்கும்போது ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கும் அந்த உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான பணிகளை மேற்கொள்கிறதுக்கும் வந்து இந்த பொருளாதார கட்டமைப்புகள்லாம் வந்து உதவி பண்ணுது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, போக்குவரத்து. இதுவும் பொருளாதார கட்டமைப்பில் தான் வரும். போக்குவரத்து பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உறுதியான பொருளாதார வளர்ச்சி வேணும் அப்படின்னா, அது வந்து எல்லா இடத்தையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு திறன் மிகுந்த போக்குவரத்து முறை வந்து நமக்கு தேவைப்படுது. அதாவது இப்போ ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பொருளை வந்து மற்ற இடங்களுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு அதை விற்பனை செஞ்சு மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி அதனால் வந்து நமக்கு வந்து லாபம் ஈட்டுறதுக்கு வருமானம் வர்றதுக்கு வந்து போக்குவரத்து வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த போக்குவரத்து அப்படிங்கும்போது இருப்பு பாதை, சாலை போக்குவரத்தாக இருக்கலாம், இருப்பு பாதை போக்குவரத்தாக இருக்கலாம், கடல்வழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வந்து எல்லா வகையான போக்குவரத்துக்களும் வந்து நல்ல கட்டமைப்பு வந்து இந்தியாவில் பெற்றிருக்கு. இந்தியாவில் உள்ளதில் இது எல்லாமே வந்து நல்ல கட்டமைப்பில் தான் இருக்குது. சாலை போக்குவரத்து பார்த்தோம் அப்படின்னா, 30 லட்சம் கிலோமீட்டர் வந்து நீளம் கொண்டதாக இருக்குது. நம்ம இந்தியாவில் மொத்தம் சாலைகளோட அளவு எவ்வளோ அப்படின்னா, 30 லட்சம் கிலோமீட்டர் அளவு சாலை இருக்குது. அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க அப்படின்னா, இப்போ சாலையில் வந்து சிக்னல் இருக்கும், சாலையில் போகும்போது சிக்னல் இருக்கும் இல்லையா, அந்த சிக்னலில் வந்து சிவப்பு, வெள்ளை, பச்சை அப்படின்னு சொல்லிட்டு 3 புள்ளி இருக்கும். சிவப்பு, மஞ்சள், பச்சை அப்படின்னு சொல்லிட்டு 3 லைட் விழும். இந்த 3 தான் வந்து இந்த 3 ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அந்த 3. அடுத்ததாக உள்ள 0 வந்து இந்த 3 நம்ம வந்து ஃபாலோ பண்ணாமல் போனோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க பணமெல்லாம் காலி ஆகிடும். காலி அப்படின்னா வந்து 0. அப்போ 3 லைட்டையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நம்ம பணம் காலி ஆகிடும் சாலையில். ஓகேயா, அடுத்ததாக வந்து இந்த மாதிரி 30 லட்சம் கிலோமீட்டர் வந்து நீளம் கொண்ட சாலைகள் வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால, உலகத்தோட மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக வந்து இந்தியா திகழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட் இடத்துல வந்து அமெரிக்கா இருக்குது, செகண்ட் இடத்துல வந்து இந்தியா இருக்குது. உலகத்தோட மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக வந்து இந்தியா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆசியாவிலேயே வந்து மிகப்பெரிய இருப்பு பாதை வழிகளையும் வந்து இந்தியா கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சாலை போக்குவரத்து அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்திலேயே வந்து 2வது இடத்துல இருக்குது, மிகப்பெரிய நாடாக இருக்குது. இருப்பு பாதையில் வந்து ஆசியாவில் மட்டும் இந்தியா வந்து முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
உலகத்தோட நான்காவது பெரிய போக்குவரத்து அமைப்பாகவும் விளங்குது. இந்த சாலை போக்குவரத்து, கடல்வழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து, இருப்பு பாதை, இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து போக்குவரத்து அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து நான்காவது இடத்துல வந்து இந்தியா இருக்குது. ஃபஸ்ட் இடத்துல வந்து யூஎஸ்ஏ, செகண்ட் இடத்துல ரஷ்யா, மூணாவது இடத்துல வந்து சைனா, ஃபோர்த் பிளேஸ் வந்து இந்தியாவை கொடுத்துருக்காங்க. உலகத்தோட மொத்த போக்குவரத்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா நாலாவது இடம். அதே வந்து உலகத்தோட சாலை போக்குவரத்தில் இந்தியாவுக்கு இரண்டாவது இடம். ஆசியாவில் பெரிய இடத்துல இருக்கிறது வந்து எதில் அப்படின்னா இருப்பு பாதையில். அடுத்ததாக இந்தியாவோட இருப்பு பாதையோட நீளம் பார்த்தோம் அப்படின்னா 63,000 கிலோமீட்டர். இதில் வந்து 13,000 வந்து மின்மயமாக்கப்பட்டுள்ளதா, மொத்தம் வந்து 63,000 கிலோமீட்டர் இருப்பு பாதை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினும் வந்து நேராக தான் போகும், யூட்டர்ன் போட்டுலாம் திரும்பி வராது. அதே மாதிரி ஆறும் வந்து யூட்டர்ன்லாம் போடாது, நேராக தான் போய் எண்டு வரைக்கும் போகும். ட்ரெயினும் வந்து எண்டு வரைக்கும் போகும். அதே வந்து ட்ரெயினையும் வந்து ஆறையும் கம்பேர் பண்ணுறோம். இப்போ இருப்பு பாதை அப்படிங்கும்போது எந்த யூட்டர்னும் போடாத ஆறுக்கு ஈக்குவலாக இருக்குமா, அப்போது இருப்பு பாதையோட நீளம் வந்து ஆறுன்னு ஆரம்பிக்கும். 63 அப்படிங்கும்போது இந்த 3 வந்து எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு இந்த மாதிரி நேராக போகிற 6 வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் வந்து 3 நிமிஷம் வெயிட் பண்ணும், 3 நிமிஷம் வெயிட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டேஷன்லேருந்து மூவ் ஆகும். ஓகே, இப்போ 6 ட்ரெயினையும் கம்பேர் பண்ணி, ட்ரெயினும் வந்து யூட்டர்ன் போட்டு திரும்பாது, 6 யூட்டர்ன் போட்டு திரும்பாது, அதனால் ட்ரெயினுக்கும் 6 கம்பேர் பண்ணி 6 எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து 3 வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயுமே வந்து 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணும். 63,000 கிலோமீட்டர் இதில் வந்து 13,000 கிலோமீட்டர் வந்து மின்மயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 13,000 எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு 3 தடவை ட்ரெயினில் வந்து கரண்ட் ஆஃப் ஆகும். கரண்ட்னால் வந்து அங்கே வந்து சார்ஜ்லாம் போடுறதுக்கு லைட்லாம் இருக்கும் இல்லையா, இது வந்து 1 மணி நேரத்துக்கு 3 டைம்ஸ் வந்து ஆஃப் ஆகும். ஓகே, அதான் 13,000 கிலோமீட்டர் மின்மயமாக்கப்பட்டுள்ளது. அடுத்து வந்து இந்தியாவோட முக்கியமான துறைமுகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா, இது எல்லாமே வந்து ஆங்கிலேயர்கள் காலத்துலேருந்து அவங்களாம் அவங்க நாட்டிலேருந்து வந்துட்டு போகிறதுக்கு வந்து கடல் வழி தான் வந்து யூஸ் பண்ணாங்க. அப்போ அப்பையிலேருந்தே வந்து இந்த துறைமுகங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா, இந்த துறைமுகங்களில் வந்து 90% வந்து கடல்வழி வாணிபம் தான் அதிகமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. உலகத்தோட பல்வேறு பகுதியிலிருந்து சரக்கு கப்பல், பயணிகள் கப்பல், பொருட்கள் இறக்குறது எல்லாமே வந்து இந்த 5 துறைமுகங்கள் இருக்க இடத்துல தான். அடுத்து உலகத்தோட அதிக பயணிகள் வர்ற இடமும் இந்த 5 இடம் தான். இது கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா. அடுத்த இந்தியாவோட முக்கிய நகரங்களை வந்து, அதாவது பெருநகரங்கள் வந்து பெரிய பெரிய நகரங்களையும் சிறு நகரங்களையும் இணைக்கக்கூடியது வந்து எது அப்படின்னா வான்வழி போக்குவரத்து தான். உள்நாட்டு விமான சேவையை வந்து, அதாவது இந்தியாவுக்குள்ளே மட்டும் இந்த உள்நாட்டு விமான சேவையை வந்து யார் பார்த்துக்கிறா அப்படின்னா, ஏர்லைன்ஸ் மற்றும் தனியார் விமான சேவை நிறுவனங்களை வந்து பார்த்துக்கிறாங்க. பன்னாட்டு விமான போக்குவரத்தை வந்து ஏர் இந்தியன் நிறுவனம் வந்து பார்த்துக்குது. இப்போ உள்நாடு அப்படிங்கும்போது இந்தியாவுக்குள்ளே மட்டும் அப்படின்னா இந்தியன் ஏர்லைன்ஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்தியான்றது ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா அது இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான். இந்தியன் அப்படிங்கும்போது இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான். ஓகே, இந்தியான்றது ஃபஸ்ட்டு வந்தால் இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான். செகண்ட் வந்துச்சுன்னா பன்னாட்டு நிறுவனம். ஓகே, இது வந்து இப்போது ஜாயின் பண்ணிட்டாங்க, இருந்தாலுமே வந்து இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்திய ரயில்வேயில் வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃபை வந்து எங்கே ஒய்ஃபை வசதியை வந்து தொடங்கினாங்க அப்படின்னா பெங்களூரில் தான். இது வந்து சின்னதாக ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, பெங்களூரில் வந்து அதிகமாக ஐடி கம்பெனிஸ் இருக்குது. ட்ரெயினில் போகும்போதும் அவங்க வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து ஒய்ஃபை வசதியை ஃபஸ்ட்டு இந்திய ரயில்வே வந்து அங்கே ஆரம்பித்து கொடுத்தாங்க. அடுத்ததாக இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம், அதாவது நேஷ்னல் ஏவியேஷன் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட், என்ஏசிஏஎல் சிஐஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிறுவனம் தான் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸை வந்து ஒன்றா இணைச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏர் இந்தியா லிமிடெட் அப்படின்ற நேமில் வந்து அது இயங்கிட்டு இருக்குது. இது வந்து இந்த டேட் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இப்போ 2007 இதை வந்து இணைக்க போகிறாங்க. இப்போ 2 ஏர் இந்தியான்னு வச்சுக்குவோம், 7 இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போது இந்த 2 7 ஃபஸ்ட்டு இணைக்கணும்.
இணைச்சாச்சு. அடுத்ததாக நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டு ஜீரோவே இணைக்கணும். ஒரு ஜீரோவை மேலே போடுங்க, ஒரு ஜீரோவை கீழே போடுங்க. இணைச்சாச்சு. அடுத்து 2007 வந்துருச்சு. இதுதான் இந்த டேட்டிங் ஆப் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட். அடுத்ததாக மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து துறைமுகங்களோட மேலாண்மை வளர்ச்சிக்கு வந்து குறிப்பாக வந்து சிறு துறைமுகங்களோட வளர்ச்சிக்கு வழிகாட்டுறதுக்காக 1950 வருஷம் தேசிய துறைமுக வாரியத்தை வந்து உருவாக்குனாங்க. தேசிய துறைமுக வாரியம், நேஷனல் ஹார்பர் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, என்ஹெச்பி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வருஷம் உருவாக்குனாங்க அப்படின்னா 1950 வருஷம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா துறைமுகங்களோட, அதாவது முக்கியமாக வந்து சிறு துறைமுகங்களோட வளர்ச்சிக்கு வந்து வழிகாட்டுறதுக்காக உருவாக்குனாங்க. யார் யார் அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள். 1950 வருஷம் தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. இந்த ஆண்டு எப்படிங்க அனுபவிச்சுக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 1950 நம்ம நாடு குடியரசு ஆணிச்சா, இப்போ குடியரசு ஆனதோடனே ஃபஸ்ட்டு திட்டம் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை வந்து மேம்படுத்தணும். ஏன்னா ஏற்கனவே வந்து வெள்ளக்காரங்க எல்லாம் நம்ம நாட்டில் வந்து எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம நாட்டை வந்து பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தினா தான் மற்ற வசதிகள் எல்லாம் நம்ம மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கும்போது, நம்ம நாட்டில் உள்ள பொருட்களை உற்பத்தி பண்ணுற பொருட்களை எல்லாம் ஏற்றுமதி பண்ணி அதுலேருந்து கிடைக்கிற வருமானம் மூலமாக வந்து நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த காலத்தில் வந்து கடல்வழி வாணிபம் அந்த துறைமுகம் மூலமாக தான் வந்து எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து துறைமுகத்தை வந்து நம்ம மேம்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேசிய துறைமுக வாரியத்தை வந்து 1950 குடியரசு ஆன ஃபஸ்ட்டு உடனே வந்து அந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. இது வந்து ஷார்ட்கட்டுக்காக நான் சொல்கிறது தான், இது வந்து உண்மையெல்லாம் கிடையாது. அடுத்ததாக ஆற்றல். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயமாக வந்து மின்னாற்றல் மாறிடுச்சு. இன்றைய நவீன தொழில்நுட்ப காலத்தில் வந்து மின்சாரம் இல்லாமல் நம்மளால் கண்டிப்பாக இருக்க முடியாது. உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ஆற்றல் வளங்களை வந்து பயன்படுத்துவோம். அதில் வந்து மூல வளங்களாக பயன்படுத்துவோம். அந்த மூல வளங்கள் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, புதுப்பிக்க இயலாத மின்னாற்றல் வளங்கள், புதுப்பிக்கக்கூடிய மின்னாற்றல் மூல வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. புதுப்பிக்க இயலாதது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரியும், நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. ஏன்னா இதெல்லாம் எதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னா, ஒரு 10,000-20,000 வருஷத்துக்கு முன்னாடி விலங்குகள், மரங்கள், இந்த மாதிரி அதோடய படிம எரிவு, அதெல்லாம் புதஞ்சி போய் அதில் கிடைக்கிற படிம எரிபொருட்கள் எல்லாம் செதஞ்சு தான் வந்து இந்த நிலக்கரி, பெட்ரோலியம் இதெல்லாம் உருவாகும். இதெல்லாம் கிடைக்கணும்னா இன்னும் 10,000 வருஷத்துக்கு அங்கிட்டு போனால் தான் நமக்கு கிடைக்கும். திடீர்னு வந்து நம்ம உருவாக்க முடியாது. இப்போ இதெல்லாம் வந்து புதுப்பிக்க இயலாத மின்னாற்றல் மூல வளங்கள். புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தி மூல வளங்கள் அப்படின்னா, இத்தகைய வளங்களை வந்து மறுபடியும் நம்மளால் பயன்படுத்த இயலும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து தீர்ந்து போகாது, இதெல்லாம் வந்து நிறையாவே இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய சக்தி, காற்று சக்தி, அலைகள் சக்தி, புவி வெப்பசக்தி. புவி வெப்பசக்தி அப்படிங்கும்போது புவியில் வந்து அதிகமான வெப்பத்தை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே வருமா புவிக்கு அடியில், அதுலேருந்து வந்து மின்சாரம் தயாரிக்கிறது தான் புவி வெப்பசக்தி. அடுத்து எரிவாயு சக்தி, உயிரி எரிவாயு சக்தி. உயிரி எரிவாயு அப்படின்னா இந்த விலங்குகளோட கழிவுப் பொருட்கள், அதுக்கப்புறம் விவசாய கழிவுப் பொருட்கள், இதில் இருந்தெல்லாம் வந்து எடுக்கிறது தான் வந்து உயிரி எரிவாயு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் வந்து புதுப்பிக்கக்கூடிய வளங்களை வந்து வழக்கில் இல்லாத வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முன்னாடி வந்து இதெல்லாம் தேவைப்படலை, இதில் இருந்தெல்லாம் மின்சாரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அதனால் வந்து இதெல்லாம் வழக்கத்தில் இல்லாத வளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதை அப்படின்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்களை தான் வழக்கத்தில் இல்லாத ஆற்றல் வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து சமூக கட்டமைப்பு. சமூக கட்டமைப்பு அப்படின்னா மனித வளங்களை மேம்படுத்துறது, பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமாக துணை செய்கிறது. மறைமுகமாக துணை செய்கிறது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மனித வளத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு வந்து எது உதவுது அப்படின்னா சமூக கட்டமைப்பு தான் உதவுது. இது ரெண்டுமே வந்து உற்பத்தி மற்றும் பகிர்வுக்கு வந்து வெளியே தான் இருக்குது. உற்பத்திக்கும் பகிர்வுக்கும் வந்து இது வந்து ரொம்ப அப்பாலில் தான் இருக்குது. எது அப்படின்னா சமூக கட்டமைப்பு. ஏன்னா மனித வளங்களை மேம்படுத்துறதுக்கும் இந்த உற்பத்தி பகிர்வுக்கும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த சமூக அமைப்புகளோட மனித வளங்களோட திறமையையும் உற்பத்தி திறனையும் வந்து இந்த சமூக கட்டமைப்பு வந்து அதிகரிக்குது. இப்போ சமூக கட்டமைப்பு அப்படிங்கும்போது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, பள்ளி, கல்லூரி, மருத்துவமனை, பொது வசதி,
இதர குடிமை வசதிகள் இதெல்லாம் அமைச்சு கொடுக்கறது மூலமா வந்து மனிதனோட வளங்களை வந்து அதிகப்படுத்துறது மூலமா அவனோட உற்பத்தி திறனையும் திறமையையும் வந்து அதிகப்படுத்துறோம். அப்போ இது வந்து நம்மளோட பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவும். அப்போ இதை தான் வந்து மறைமுகமாக பொருளாதார கட்டமைப்பு வசதிக்கு வந்து உதவி புரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்ததாக வந்து கட்டமைப்பு வசதிகள் வந்து இது மாதிரி குறைவாக இருக்கிறதுனால, சமூக கட்டமைப்பு வசதிகள்லாம் குறைவாக இருக்கிறதுனால தான் இந்திய பணியாளர்களோட உற்பத்தி திறனும் வந்து குறைவாக இருக்க காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சமூக கட்டமைப்புகளோட நிலை மற்றும் வளர்ச்சி. ஃபஸ்ட்டு கல்வி எடுத்துக்குவோம். இந்தியாவில் கல்வி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து குருகுல கல்வி தான் வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம நாட்டில் வந்து பொருளாதார வளர்ச்சி தேவைகளுக்கு ஏற்ப வந்து இப்போ வந்து கல்வி முறை வந்து வேகமாக வளர்ந்துக்கிட்டு வந்துட்டுருக்கு. மனிதவள மேம்பாட்டுத்துறை, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் MHRD அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு தான் வந்து நம்மளோட கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்திட்டு வந்துட்டுருக்கு. இந்தியாவோட கல்வி முறை 1976 வருஷம் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். 1976 தான் வந்து ஒரு குட்டி அரசியலமைப்பே உருவாக்குனது. என்ன அப்படின்னா, 42வது சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க 1976 வருஷம். நிறைய சட்ட திருத்தங்கள் அப்போ மேற்கொள்ளப்பட்டுச்சு. 1976 வருஷம்தான் வந்து மாநில அரசோட பொறுப்பில் இருந்த கல்வி வந்து மத்திய மாநில அரசுகளோட கூட்டு பொறுப்புக்கு கீழே வந்துச்சு. அதாவது மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொதுப்பட்டியல்னு சொல்லிட்டு மூணு பட்டியல் இருக்கும் இல்லையா, அதில் மாநில பட்டியலில் இருந்தது கல்வி 1976 வருஷம் இது வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. மத்திய அரசோட மனிதவள மேம்பாட்டுத்துறை தான் இந்த கல்விக்கான வரவு செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. இந்திய கல்வி முறை அடிப்படையில் வந்து இது வந்து 6 நிலைகள் இருக்கும். நம்ம இந்தியாவில் கல்வி முறை என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து குழந்தை கல்வி, அடுத்து தொடக்க கல்வி, அடுத்ததாக இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம். இந்த 6 நிலைகள் இருக்கும். இந்திய கல்வி நிறுவனங்கள், இது வந்து ஒரு TNPSC க்வெஸ்சனில் கேட்டிருந்தாங்க, நம்ம இந்திய கல்வி முறை வந்து எத்தனை நிலைகளை கொண்டதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக வந்து இந்திய கல்வி நிறுவனங்கள், இந்திய கல்வி நிறுவனங்கள் பார்த்தோம் அப்படின்னா 10th+2 முறை தான் இருக்கும். உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் அரசு, தனியார் கல்வி நிறுவனம், அதுக்கப்புறம் பல்கலைக்கழகங்கள், இந்த மாதிரி நிறைய பல்கலைக்கழகங்கள் வந்து நிறைய படிப்புகள் பாடங்களையெல்லாம் வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. பல்கலைக்கழக மானிய குழுன்னு சொல்லுவாங்க, UGC யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டம் வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த சட்டத்தின்படி பல்கலைக்கழகங்கள், தனித்தனி யூனிவர்சிட்டிஸ் இருக்கும் இல்லையா, டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அந்த யூனிவர்சிட்டிஸோட தரம் வந்து அளவிடப்பட்டுருக்கு. பல்கலைக்கழகங்களோட தரத்தை அளவிடுறது யார், UGC யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். அடுத்ததாக வந்து கல்வித்துறை, கல்வித்துறை அப்படிங்கும்போது பள்ளி மற்றும் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் வந்து கல்வித்துறை. இது வந்து சமுதாயத்தோட எல்லா பிரிவு மக்களுக்கும் வந்து நடுநிலையான கல்வி அளிக்கும் ஒரு அமைப்பு தான் இந்த கல்வித்துறை. வரவு செலவு திட்டத்தில் வந்து, அதாவது GDPன்னு சொல்லுவோம் இல்லையா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இதில் வந்து 3% நிதியை வந்து இந்த கல்வித்துறைக்காக தான் ஒதுக்குறாங்க. பெருமளவு நிதி வந்து கல்வித்துறைக்கு தான், பள்ளி கல்விக்கு தான் செலவிடப்படுது. மொத்தம் அந்த GDPல ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக நிதி ஒதுக்கும்போது பள்ளி கல்விக்கு தான் அதிகமான நிதி வந்து செலவிடப்படுது. இருந்தாலுமே வந்து ஒரு மாணவருக்காகும் கல்வி செலவு வந்து இன்னுமே வந்து குறைவாக தான் இருந்துகிட்ருக்கு. செகண்ட் என்ன அப்படின்னா, உடல்நலம். இந்தியாவில் உடல்நலம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, மாநில அரசோட பொறுப்பில் தான் வந்து உடல்நலம் இருக்குது. மத்திய சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு கழகம், சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க, பல்வேறு நல கொள்கைகளையும் திட்டங்களையும் இவங்க நடைமுறைப்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. மத்திய நலத்துறை அமைச்சகம் தான் வந்து நலத்துறையோட நிர்வாகம், அதோட தொழில்நுட்ப தேவை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறாங்க. யார் அப்படின்னா, மத்திய நலத்துறை அமைச்சகம். அடுத்ததாக இந்தியாவில் உடல்நலம் பேணுதல் வந்து பல முறைகளில் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா, ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, மூலிகை மருத்துவம், ஹோமியோபதி, ஆங்கில மருத்துவம், யோகா, இந்த மாதிரி பல முறைகளில் வந்து இந்தியாவில் உடல்நலம் பேணுதல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்றுமே வந்து தனித்தனி சிகிச்சை முறை, சிறப்பு குணங்களை வந்து கொண்டிருக்கு. இந்தியாவில் வந்து மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளணும் வேறு நாட்டிலேருந்து அப்படின்னா, நடுவண் நலத்துறை அமைச்சகத்தில் முறையான அனுமதி கண்டிப்பாக பெறணும். அப்போ தான் வந்து இந்தியாவில் வந்து மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள முடியும். எல்லா மருத்துவ நடைமுறைகளுமே வந்து ஒரே அமைச்சகத்தோட கீழே தான் இருக்குது. என்ன எந்த அமைச்சகம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயுஷ் அப்படின்ற அமைச்சகத்தோட கீழே தான் வந்து நம்ம நாட்டில் உள்ள எல்லா மருத்துவ நடைமுறைகளுமே இருக்குது, ஆயுஷ்.
அடுத்ததாக இந்தியாவில் வந்து உடல்நலப் பணிகள். இந்தியாவில் உடல்நலப் பணிகளை வந்து மத்திய நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் வருது. உடல்நலப் பணிகள், உடல்நலம் மாநில அரசின் கீழ் இருக்குது, உடல்நலப் பணிகள் மத்திய நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்குது. ஓகே, உடல்நலம் மாநில அரசு, உடல்நலப் பணி மத்திய நலத்துறை அமைச்சகம். மாநிலங்களை பொறுத்த வரையில் கேரளா தான் வந்து மற்ற மாநிலங்களை விட உடல்நலம் பேணுதலில் சிறப்பான இடத்தை பெற்றது. இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது உடல்நலம் பேணுதலில் அப்படிங்கும்போது உத்தரப்பிரதேசம் வருது. மற்ற முன்னேறிய நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியா வந்து உடல்நலம் பேணுதலில் வந்து திருப்திகரமாக கிடையாது. இந்தியாவை விட இலங்கை எவ்வளோ சின்ன நாடு, ஆனால் இலங்கையை விட இந்தியாவில் வந்து உடல்நலம் பேணுதல் வந்து குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2019 கணக்கெடுப்பின்படி தான் வந்து கேரளா வந்து உடல்நலம் பேணுதலில் முதலிடத்தில் இருக்கிறதாகவும் உத்தரப்பிரதேசம் வந்து கடைசி இடத்துல இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகே விவர்ஸ், அடுத்ததாக வந்து இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களோட பங்களிப்பை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இந்த வீடியோ கிளாஸஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.